விநாயகர் சதுர்த்தி போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி என்ன ஒரே வித்தியாசம்னா ஆட்சிகள் மாறி இருக்கிறது, காட்சிகள் ஆனால் மாறவில்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான். போன வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தது, பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தது, ஆனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது திமுக ஆட்சியில் இருக்குது. திமுக பாஜக வந்துட்டு எதிர்கட்சியில் வந்துட்டு இருக்குது, ஆனாலும் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து தடை விதித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயந்தான். டாஸ்மார்க் திறந்துட்டாங்க, சினிமா வந்துட்டு 50% சீட்டிங்கில் இன்றைக்கி சினிமாக்கள் ஓடிட்டுருக்கு, ஸ்கூல்ஸ் திறந்துருக்கு, ஆனால் விநாயகம் ஊர்வலம் நடந்தால் தவறு அப்படின்ற ஒரு விஷயம்தான் எனக்கு வந்துட்டு கேட்கப்படுது. இதுக்கு பாஜக தரப்பிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கடிதங்கள்லாம் வந்துட்டு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க திரு முதல்வர் அவர்களுக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடிதங்கள்லாம் வந்து எழுதி தரப்பட்டிருக்கு. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போராட்டமும் பண்ணியிருக்கிறாங்க பாஜக, அப்புறம் சில இடத்துல ஊர்வலமும் வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இந்த விநாயகர் அரசியல் தமிழ்நாட்டில் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குது. இப்போது விநாயகர் ஊர்வலம் வந்துட்டு பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட் காட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குது. உங்களுடைய பதில்கள்? இல்லை, இப்போ என்ன விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பாஜக கையில் எடுக்கிறாங்க, எடுக்கக்கூடியதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இதை பார்க்குறாங்கன்னா ஒரு கல்ல ரெண்டு வாங்க அப்படின்னு. இப்போ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படின்னாலே ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அது கொரோனாவை காரணம் காமிச்சு நம்ம வந்து அதான் ஒரு கல்ல ரெண்டு வாங்கன்னு. ஸோ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடந்தால் தானே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரப்போகுது, நடக்கவே உள்ள அப்படி கொரோனா காரணம் காட்டி நடக்கவே உள்ள அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவும் வராது அப்படின்னு. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே தப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக இந்து அமைப்புகள் அவங்களுமே பார்த்திங்கன்னா என்ன தான் போலீஸு அவங்களுக்கு எச்சரிக்கையாக போலீஸுக்கு பாதுகாப்பு எல்லாமே கொடுத்தாலுமே இப்போ இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டில் போகணுன்னு இவங்களும் அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் நிறையா பார்த்தோம், அது அவங்கள ட்ரிகர் பண்ணுது. இதில் இன்னொரு குவெஸ்டின் என்ன இருக்குன்னா அந்த தெருவில் போன சிறுபான்மையினர் ஏன் அந்த அளவுக்கு அதை அஃபென்சிவாக எடுத்துக்கிறாங்கிற அந்த குவெஸ்டினும் இருக்குது. இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் அது பொதுவாக உலகளாவிய அளவில் அது ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் நீங்களும் இதை பேசிடலாம். இப்போ ஒரு உயிரிழப்பு நடந்தாலும் அதுக்கு நான் நீங்களும் பொறுப்பாக முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பொறுப்பாக முடியும். ஸோ அதை இவங்க ஒரு ராஜதந்திர அவங்க சைட்லேருந்து நான் சொல்கிறேன், ராஜதந்திர நடவடிக்கையாட்டம் இதை அலோவ் பண்ணால் தானே எதனால் நடக்க போகுது, அளவே பண்ணலன்னா எதுவுமே நடக்காதுன்னு. அதனால தான் பார்த்திங்கன்னா இது கேள்வி வரும் தான் இந்த வேளாங்கண்ணி தேர்பவனி இருந்துச்சு, அதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் விதித்து அதுக்கும் பர்மிஷன் தராமல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பாஜக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வெகுஜன மக்களை ஈர்க்கக்கூடியது, நாட் ஜஸ்ட் த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பட் எல்லாருமே அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஊர்வலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அவங்க அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் நடக்காது, அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு செட்பேக் தான். ஆனால் நான் சொன்னபடி இது கொரோனாலாம் இது காரணமாக இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தோணலை. ஒரு விதத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கல்ல ரெண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இதை அலோவ் பண்ணலான்னா நமக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராது. ஒரு விதத்தில் மைனாரிட்டிஸையும் அப்பீஸ் பண்ணலாம், நாங்கள் வந்து பார்த்திங்களா இது ஸ்டாப் பண்ணிட்டோம், உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு. இல்லை நிச்சயமாக மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இருக்குது, பட் அது இந்தியா முழுக்க இருக்குது. பாஜக இந்த விஷயத்தை வந்துட்டு சரியாக வந்துட்டு எதிர்த்திருக்கிறாங்களா? கடிதாசிகள் எழுதப்பட்டது, முதல்வர் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டு மாநில தலைவர் வந்து நிறையா கடிதாசிகள் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பாஜக சரியாக கையாண்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி கையாண்டிருக்கணும்? நான் இது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், லாஸ்ட் க்வெஸ்சன் மட்டும் நான் சொல்லிடுறது மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள் வந்து ஆளுநராக வரார் பார்த்தீங்களா, அது வந்து இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய அடியாக இருக்கும். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓசிஸ் ஒரு புகழ் திரு வீரமணி அவர்களுக்கு தான். என்னென்னா அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈவே ராமசாமி அவர்களுக்கு 134 அடியில் வந்து பார்த்திங்கன்னா செலவு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே கிட்டே கேட்டிருக்காரு. ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து மறுத்துருக்காங்க, ஏன்னா அந்த உளவுத்துறை வந்து இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, செல வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மற்ற பிரிவினர் சமூகத்தினருக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா சண்டை வரும், ஸோ நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. இந்த வாட்டி இவங்களோட ஆட்சின்றதுனால ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சட்டமாலாம் எதுவும் சொல்லலை, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரியும் எதுவும் போட்டுத்தலை, வெறும் வாய் வார்த்தையாக ஓகேப்பா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வீரமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்வ கோளாறில் பெருசாக சொல்லிட்டார், அதாவது ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இடம் பார்த்துட்டோம் அங்கே இங்கே திருச்சியில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம். இப்போ என்ன புதுசாக பிரச்சனை வந்திருக்குன்னா மற்ற சமுதாயத்தினர் இருக்காருங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே எங்களோட தலைவர்களுக்கு நீங்கள் செலவு வைக்கிறதுக்கு அனுமதி தரணும், எங்களோட தலைவருக்கு நீங்கள் பண்ணணும்,
நீங்கள் அவருக்கு மட்டும் பண்ணுறீங்க, அதுவும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எந்த விதத்துலையும் நன்மை செய்யாத ஒரு தலைவருக்கு நீங்கள் 134 அடியில் செலவிக்கிறீங்கன்னா, எங்கள் தலைவருங்களாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, தமிழர்களுக்காக நல்வாழ்வுக்காக போராடினாங்க, எங்கள் தலைவருக்கு வைக்கிறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பலரும் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ இவர் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா இருந்த கொஞ்ச நஞ்ச மதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போக தான் போகுது. ஏன்னா இந்த ஒரு காரணம் காட்டி ஈவேர சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே பேசிக்கிறாங்க. அந்த பொலிட்டிக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறாங்க. அதாவது இவங்களோட இவங்க சொல்கிறாங்களே 134 அடியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செலவைக்க போகிறோன்றது, அதை வந்து கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வருது. இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி, அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். என்னென்னா இந்த போஸ்ட் கார்டு நீங்கள் இதை வந்து நான் முற்றிலுமாக முரண்படுற பாஜகவுக்கு எதிராக. என்னென்னா இவங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த போஸ்ட் கார்டு அனுப்புறது, அப்புறமா இதை நீங்கள் வீம்புக்குன்னே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை மாதிரி பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லியாக இருக்குது. இப்போ போஸ்ட் கார்டு அனுப்பி என்ன ஆக போகுது, போஸ்ட் கார்டு மட்டும்தான் சேல் ஆகுமே தவிர மற்றபடி பெருசாக எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வேஸ்ட்டு தான். இவங்க இப்போ இந்த தடை அப்படின்ற மாதிரி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா வீம்புக்குன்னே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பித்தாங்க. அதாவது நம்ம இதனால் அரெஸ்ட் ஆகும், இதனால் நம்மளை நம்ம வைக்கிற சிலையை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்றதுனால வேணும் வேணும்ட்டே ஒரு பொலிட்டிக்கல் அந்த ஒரு லாபத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து இதை தவறாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தான் அண்ணாமலை அவர்களை வந்து புகழ்ந்தோம். நம்மளே இப்படி பேசுகிறோம்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக இல்லை இல்லையா. இந்த போஸ்ட் கார்டு விவகாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா தவறுன்னு சொல்ல முடியாது, ஃபெயிலியர் அப்படி தான் நம்ம சொல்லணும். இதனால் பெருசாக எந்த விதத்தில் யாருக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அவங்க அந்த அங்கங்கே இருக்கிற அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 போஸ்ட் கார்டு வாங்கி அது எழுதுகிறாங்களா இல்லையான்னு தெரியல, வெறும் பிரிண்ட் போட்டு தான் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஃபெயிலியர் தான். இதை வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா இவங்க தமிழ்நாட்டு அரசும் கூட அரசு கூட இவங்க வந்து கம்பைன் பண்ணி போயிருந்தாங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி போயிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சாஃப்ட் காரணராச்சா இவங்களுக்கு வந்திருக்கும் பிஜேபி மேலே. இவங்க வந்து வேறு மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இவங்க தேவையில்லாமல் இந்த போஸ்ட் கார்டு இதை மாதிரி வேல் யாத்திரை மாதிரி எதிர்பார்த்தாங்க, பட் அதை மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஸோ இது ஃபெயிலியர் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவு தான் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான், நண்பர் சொன்னார் பெரியார் அவர்களால் எந்த நன்மையுமே நடக்கலைன்னு. அப்படி நம்ம ஒட்டு மொத்தமாக பார்த்துட முடியாது. இப்போ நீங்கள் சமுதாயத்தில் ஒவ்வொரு கூறுகளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரை நீங்கள் போய் கேட்டாலுமே ஒரு பெரியார் மேலே ஒரு மிகப்பெரிய அளவில் பற்றுதலும் நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருக்காங்க. நாம் ஒரு மேல் தளத்தில் இருந்துக்கிட்டு இதை பேசுகிறதுங்கிறது வேறு, அடித்தளத்து அடித்தட்டு மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி இவர் சொன்னார் சாதிகளாக எந்த மற்ற சமுதாயத்தினர்லாம் வருத்தப்படுறாங்க அப்படின்னு. எந்த ஒரு சமுதாய சங்க தலைவர் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அவர்கள் பெரியாரை போட்டி தான் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் வச்சுருக்காரு அவர், அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ். இதுதான் பாமகவனுடைய 3 கைடிங் லைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ ஒரு திராவிட கட்சிகள் அப்படிங்கிறத தாண்டி எந்த ஒரு கட்சியுமே பெரியாரை தவிர்த்துட்டு இங்கே அரசியலே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. போன வருஷம் கூட பார்த்திங்கன்னா அண்ணா இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கூட தந்தை பெரியார் அப்படின்னு தான் போட்டிருந்தார். தந்தை பெரியார் அவர் வந்து ஃபைட் பண்ணியிருந்தார், சமூக நீதிக்காக அவர்லாம் குரல் கொடுத்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். எல்முருகன் அவர்கள் கூட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் ஃபைட் பண்ணார் அப்படின்னு தான். ஸோ பொதுவாக நண்பருடைய கருத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல் சட்டத்திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கே பார்த்திங்கன்னா 2 பேர் தான் காரணம்னு சொல்லுவாங்க, ஒன்று காமராஜர் இன்னொன்று பெரியார் அப்படின்னு. பெரியார் கொடுத்த ப்ரெஷரில் தான் காமராஜர் அதை கொண்டு வந்தார், நேரு மேலே ப்ரெஷர் போட்டு அதை கொண்டு வந்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ பொதுவாக இருக்கக்கூடிய என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியார் மேலே நமக்கு ஒரு சில விஷயங்கள் முரண்பாடு இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த அவர் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பொதுப்படியாக பேசக்கூடியது வந்து நியாயமாக இருக்காது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி திரு டார்வின் மற்றும் திரு சிக்கி ரவி. மீண்டும் இன்னொரு வாரத்தில் நாம் கடந்த நிகழ்வுகளை நாம் விவாதிப்போம். நன்றி தாழ்மையாக உங்கள் கருத்துக்களை இவ்வளோ நேரம் பகிர்ந்ததுக்கு நன்றி. நண்பர்களே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர்மராகவன். நன்றி, வணக்கம்.